வணக்கம். இது நார்மல் பிளவுஸோட கைப்பகுதி, இன்னும் எனக்கில். இதில் இருக்கிற ஃப்ளவர் எம்ப்ராய்டரியை தையல் ஊசி பயன்படுத்தி எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். எம்ப்ராய்டரி ஃப்ரேம், க்ளூ, கோல்டன் பீட்ஸ், கட்டர் ஒற்றுமை, சலங்கை, மிரர் வித் ஃப்ரேம், கோல்டன் ஃப்ரேம் கடையில் கிடைக்குது. இந்த மாதிரி கேட்டிங்கன்னா நீடில், ஜரி த்ரெட். எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் போட்டாச்சு, ஜரி த்ரெட்டை நீடிலில் கோத்தாச்சு. இந்த ஃப்ளவரை சுற்றி நெருக்கமாக தைக்கணும். ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் அதிகமாக கேப் விடாமல் தைக்கணும். மணியும் நெருக்கமாக தைக்கணும். அதே சமயத்தில் ஃப்ளவரை விட்டு வெளியே போகாமலும் தைக்கணும். பென்சிலில் ஒரு லைன் போட்டு இந்த மூணு ஃப்ளவரையும் இணைக்கிறேன். அது மேலே பீட்ஸ் வச்சு தைக்கணும். இந்த மூணு ஃப்ளவரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் லைன் பீட்ஸ் அப்படியே ஓரமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம மூணு ஃப்ளவரையும் இணைச்ச மாதிரி ஒரு லைன் வந்து பீட்ஸ் கோத்தாச்சு. இப்போ சென்டராக நான் கம்மு பிளேஸ் பண்ணேன். இந்த மிரர் இங்கே சென்டராக பிளேஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரேமை சுற்றி க்ளூ பிளேஸ் பண்ணிவிட்டு இது சென்டராக நான் பிளேஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு சிங்கிள் லேயர் பீட் கோத்தோம். இப்போ இதை சுற்றி மறுபடியும் இன்னொரு லேயர் கம்ப்ளீட்டாக, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை சுற்றி ரவுண்டில் இன்னொரு பீட் நம்ம கோக்க போகிறோம். இப்போது நான் ஃபஸ்ட் லேயர் முடிச்சுட்டு மறுபடியும் அதை சுற்றி செகண்ட் லேயர் ஃபுல்லாக போட்டிருக்கேன். திருப்பி இந்த மிரரை சுற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சலங்கை வச்சு இங்கே கீழே ஃபினிஷ் பண்ணணும். நான் இது வந்து ரேண்டமாக தான் தைச்சிருக்கேன், இது கணக்கு எதுவும் இல்லை. ஆனால் போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போனால் ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட்டாக இந்த ஒரே ஒரு ஒரு சலங்கையோடு எண்ட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இதில் ஃப்ளவர் வச்சு நல்ல ஒரு டிசைன் வந்து நம்ம எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். ரெண்டு கைப்பகுதியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கைப்பகுதியை பிளவுஸோட இணைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.